ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்த வெற்றிமாறனின் அடுத்த படம். தெலுங்கில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவரான ஏராளமான ரசிகர்களை கொண்டவராக உள்ளவர் நடிகர் ஜூனியர் என்டிஆர். இவரது பல படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து சிறப்பான விமர்சனங்களையும் வசூலையும் பெற்ற நிலையில் சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான RRR படம் இவருக்கு சிறப்பாக கை கொடுத்தது. இவரது நடிப்பு இவருக்கு ஆஸ்கர் விருதை பெற்று தரும் என்று கமெண்ட்ஸ் எழுந்தன. படத்தில் ராம் சரணுடன் போட்டிக்கு போட்டி கொண்டு நடித்தார் ஜூனியர் என்டிஆர். சுதந்திர காலகட்டத்தை மையம் கொண்டு உருவான RRR படம் சர்வதேச அளவில் 1000 கோடிக்கு மேற்பட்ட வசூலை பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து தற்போது அடுத்ததாக என்டிஆர் 30 படத்தில் கொரட்டாலா சிவா இயக்கத்தில் இணைய உள்ளார் ஜூனியர் என்டிஆர். இந்த படத்தின் பூஜை விரைவில் போடப்பட்டு ஷூட்டிங் வரும் மார்ச் 20 துவங்க உள்ளதாக ஜூனியர் என்டிஆர் தனது சமீபத்தில் பேட்டியில் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு RRR ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய ஜூனியர் என்டிஆர், இயக்குனர் வெற்றிமாறனின் படங்கள் தனக்கு பிடிக்கும் என்று, அவரது அசுரன் படம் தான் தனக்கு மிகவும் பிடித்த படம் என்றும் தெரிவித்திருந்தார். இதனிடையே தற்போது வெற்றிமாறனுடன் அவன் கூட்டணி சேர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது விடுதலை படத்தின் ஷூட்டிங்கை வெற்றிமாறன் முடித்துள்ள நிலையில் அடுத்ததாக சூர்யாவின் வாடிவாசல் படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தை தொடர்ந்து அவர் ஜூனியர் என்டிஆரை இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தன்னுடைய என்டிஆர் 30 படத்தை ஜூனியர் என்டிஆர் நிறைவு செய்ய உள்ளார். அஜித்தின் பெயரை சொன்னாலே படம் ஹிட்டு தான். கெத்து காட்டிய துணிவு, அஜித், மஞ்சு வாரியர் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்து கடந்த மாதம் 11 திரையரங்குகள் ரிலீஸ் ஆனது துணிவு படம். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் மற்றும் விஜயின் படங்கள் ஒரே நேரத்தில் திரையரங்குகள் ரிலீஸ் ஆனதால் இந்த படங்களுக்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவியது. வெவ்வேறு ஜேனர்களில் வெளியான இந்த படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. பேங்க் கொள்ளையை மையமாக கொண்டு துணிவு படம் உருவாகி இருந்த நிலையில் படம் தற்போது 25 திரையரங்குகளில் கடந்து வெற்றிகரமாக ஓடி வருகிறது. படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. முன்னதாக ஹச் வினோத் மற்றும் போனி கபூர் கூட்டணியில் நேர்கொண்ட பார்வை மற்றும் வலிமை படங்களில் நடித்திருந்தார் அஜித். 3வது முறையாக துணிவு படத்தில் இணைந்திருந்தார். இந்த படம் தற்போது எதிர்பார்த்த வெற்றியை அஜித்திற்கு கொடுத்துள்ளது. இதனால் அவரது ரசிகர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படம் மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த தயாரிப்பாளர் போனி கபூர் அஜித்தை வைத்தே அடுத்தடுத்த படங்களை தயாரித்துள்ளார். இதனிடையே போனி கபூர் தற்போது அளித்துள்ள பேட்டியில் துணிவு படத்திற்கு அஜித்தின் நட்சத்திர அந்தஸ்தே மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அமைந்ததாக தெரிவித்துள்ளார். அஜித்தின் அடுத்தடுத்த படங்களை தயாரித்துள்ள போனி கபூர் அடுத்ததாக தமிழில் மேலும் ஒரு படங்களை தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான படத்தேர்வில் அவர் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. Thank you.